அழகா தோசை சுடுதா, நமக்கு கூட இப்படி அழகா சுட வராதே. பின்ன என்னம்மா ஒன்ன மாதிரியா கரிஞ்ச தோசையெல்லாம் சுடுவா? பாரு நான் அழகா எவ்வளோ அழகா நெய்யெல்லாம் ஊத்தி முறு முறு முறுன்னு சுட்டிருக்கேன். என்னைக்காவது நீ இப்படி ஒரு தோசையை சுட்டி எனக்கு தந்திருக்கியா? சரிடி சரி, அப்படியே உங்க அக்காளுக்கும் சேர்த்து ரெண்டு தோசையை விடு. இப்ப வந்து பசிக்கின்னு நிப்பா. அக்கா கூடணுமா? ஏன், அவளுக்கு என்ன கை உடஞ்சிடக்கா? அவ சுட்டு தின்ன மாட்டாளா? ஒரு இளிச்சவாய் மாட்டிட்டா போதுமே, வச்சு செஞ்சிருவீங்களே. தோசை சுட்டு கொடுக்கணுமா? தோசை சரிடி, தோசையை சுட்டுட்டா தள்ளு. அங்க என்ன தோசைக்கு அலங்காரம் பண்ணிட்டு கிடக்க? ஓ, உன் மகளுக்கு இப்ப நான் சுடலன்னு உனக்கு கோவம் வேற வருதாங்கும். எம்மா, நான் என்ன அழகா முறுமுறுன்னு சுட்டிருக்கேன் பத்தியா, அப்படியே ஹோட்டல்ல பாக்குற மாதிரியே இருக்குல்ல தோசை, அதான் சுந்தரி. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வாயில திங்க போற தோசைக்கு என்னத்துக்கிட்ட இவ்வளவு அலங்காரம்? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? இவ்வளவு அழகா தோசை சுட்டுட்டு ஸ்டேட்டஸ்ல போடாம இருக்க முடியுமா? இரு இரு, நான் போய் போன் எடுத்துட்டு வரேன். எம்மா தோசைய பாத்துக்கோ, உன்ன நம்பி தான் தோசைய ஒப்படைச்சிட்டு போறேன், அது வந்து தின்னுறாம. சரிடி போ, பெரிய தோசை. இந்த அம்மாக்கு போறாம, அம்மா விட அழகா தோசை சுட்டுட்டோன்னு. எப்பா என்னத்துக்கு இவ்வளவு அலங்காரம்? இப்போ உள்ள பிள்ளைங்க தின்னுகோ இல்லையோ, இந்த போட்டோ எடுத்து ஒவ்வொன்னையும் வைக்கிறது மட்டும் மறக்காம செஞ்சிருக்கப்பா. சரி சரி, நம்மள ஓத்திரப்படுத்தாம அவளே சுட்டாளே. நான் அடுத்து ஒண்ணு வரும், அதுக்கு இதே மாதிரி தோசை சுட்டு கேப்பாளா என்னத்த செய்ய? நெய் நெய் நெய், இதுதான் அசல் நெய். நெய் நெய் நெய், இது உதய கிருஷ்ணா நெய். எம்மா என்ன நெய் தோசையா? வீட்டுக்குள்ள யாரும் போதே மனக்கு. சரிம்மா தள்ளு, எனக்கு வேற பசிக்கு. பசிக்க எங்கடி காலங்காத்தாலே போய் சோவாரிட்டு வர? வீட்டுக்குள்ள அடங்கியே இருக்க மாட்டியடி நீ. என்னது சோவாரிட்டு வரணும்? ஒரு சமூக சேவகியை பார்த்து சோவாரிட்டு வரேன்னா சொல்லுங்க. காலங்காத்தாலே நான் எவ்வளவு சமூக சேவை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். வீட்டுல ஒரு வேலை பார்க்க கிடையாது, நீ ரோட்ல போய் வேலை பார்த்துட்டு வர. சரிம்மா தள்ளு, தோசை ஆறதுக்குள்ள போய் தின்னுட்டு. என்ன அதிசயம், இன்னைக்கு அழகா தோசை சுட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கு. எடி அது உன் தங்கச்சி காரி சுட்டு வச்சிருக்கா, இப்ப எடுத்த நிலையா வந்து நிப்பா. கொஞ்ச நேரம் பொறு, உனக்கு தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். அவ சுட்டாளா? நம்பவே முடியல. தோசை சுட்டு வச்சுட்டு எங்க போச்சு? என்னமோ தெரியலம்மா, இந்த தோசைய படம் எடுத்து எல்லாருக்கும் காட்டணுமா. இந்த தோசைக்கு வேற அவன் என்னைய காவல் நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கா. கொஞ்ச நேரம் இருட்டி, உன தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். சரி நான் அங்க போய் உட்காந்துருக்கேன், சீக்கிரம் தோசை சுட்டு எடுத்துட்டு வா. எவ்வளவு திமிரு பேர் இதுக்கு, தோசை சுட்டு எடுத்துட்டு வரலம்மா. அவ வரதுக்குள்ள நம்ம நைசா எடுத்துட்டு ஓடிடுவோம். மானூத்து மந்தையில மாங்குட்டி பத்த மயிலே, மரணா மாசம் மரணா டப்பு தரணா, அதுக்கு அவன் தான் பிறந்த வரணா. எம்மா என் தோசைங்க இப்ப இதுல தானே வச்சேன். இதுல வச்சியா? எதுல வச்ச? இடி இப்பதான் இதுல வச்சேன், வச்சு திரும்பி தோசையை விட்டுட்டு அவளுக்கு. அவளுக்கா? அது வந்துச்சோ. அப்ப இந்த நாய் தான் எடுத்துட்டு போயிருக்கு என் தோசைய. எம்மா உன்ன ஒரு தோசையை தானே ஒழுங்கா பாத்துக்க சொன்னேன், ஒரு தோசையை கூட ஒழுங்கா பாத்துக்க தெரியாத உனக்கு. தின்னி மாடு. எனக்கு தெரியும் இந்த தின்னி மாடை பத்தி, அதுக்குதான் நான் சொல்லிட்டு போனேன். எம்மா நான் வர வரைக்கும் என் தோசையை பாத்துக்கோ பாத்துக்கோன்னு. இப்படி என்ன தம்பி திம்பே? எனக்கே தோசை எப்பமா ஒருக்கதான் முருகலா வருது, அதே அந்த தின்னி மாடு வந்து தின்னுட்டு போகுது. எடி போரு, அவ தின்னாலே என்னன்னு தெரியாம நீ எதுக்கு இந்த சாட்டம் சாடுக? அவ கிச்சனுக்குள்ள வந்துட்டு போனாலே எனக்கு தெரியாதாங்கோ, அதுதான் எடுத்துட்டு போயிருக்கோம். பிள்ளைய பத்தி வச்சிருக்க நீ. எம்மா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தோசையை சுட்டேன், பாக்க தானம்மா நீ செஞ்ச. இதுக்குதான் சொன்னேன், சுட்டு வச்சவன திங்க வேண்டியதேண்டி, எதுக்கு போய் போட்டோ எடுக்கணும் ஓடுங்க. அப்ப அவ எடுத்து திங்க தான் செய்வா. சரி அவ தின்னுட்டு போட்டோ, நான் உனக்கு இப்ப தோசையை சுட்டு தாரேன். தின்னுட்டு போட்டுமா? உன் கரிஞ்ச தோசையை நீயே வச்சுக்கோ, எனக்கு எதுக்கு? தோசை எம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. இப்ப என்னத்துக்கு என்ன மிதிச்ச? என்னத்துக்கு மிதிச்சேனா? தின்னி மாட யார்த்த கட்டிட்டு என் தோசை எடுத்து தின்ன? தீவிட பண்ணி உனக்கு வேணா சுட்டு சாப்பிட வேண்டியதுனே டி, வெக்கமா இல்ல உனக்கு? யான் தோசை எடுத்துட்டு போற? இடி என்ன ரொம்ப ஓர போற, அந்த தோசையில என்ன உன் பேர் எழுதி வச்சிருந்தியா? இடி தோசையில பேர் எழுதுமா? இடி தோசையில பேர் எழுத மாட்டே எழுதுவாங்க. இந்த அம்மா ஒரு அம்மா, என்ன கேட்க சொன்னா என்ன கேட்டுட்டு இருக்கா பாரு. இடி யார்த்த கேட்டுட்டு என் தோசை எடுத்த? நான் அம்மாட்ட சொல்லிட்டு தான் போனே, அது யான் தோசை, அதுல யாரு கை வைக்க கூடாதுன்னு. நான் கையில வைக்கலையா தோசைய? தலையில வச்சுதான் எடுத்துட்டு போனேன். இடி உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சோரண ஒண்ணுமே கிடையாதாட்டி, இப்படி நக்கித்தனமா அலைய. என் தோசை எடுத்து தின்னட்டி நீ, நீ உனக்கு வைத்தாலதான் போகும் பாரு, பாத்ரூம் குள்ளேயே தான் நீ கிடப்ப. இடி என்ன ஒரு தோசையை தின்னதுக்கா இந்த ஆட்டம் ஆடுவீங்க? இடி மலரு, உங்ககிட்ட அப்பவே சொன்னா அவ சுட்ட தோசையை எடுக்காத எடுக்காத இந்த நிலை நிப்பான்னு சொன்னா? இவ பெரிய இவா, அதனால பெரிய தோசை தோசையா? அது தோசை வாயில வைக்க முடியுதா? மனுஷன் திம்மான அந்த தோசையெல்லாம் அப்ப எதுக்கிட்ட நீ தின்ன? நல்லவளா இருந்தா இப்ப நான் சுட்ட தோசையை திருப்பி தாட்டி வாந்தி எடுத்து வேணா தாரேண்டி உனக்கு. சி எம்மா இந்த பிள்ளை என்னெல்லாம் பேசுது பாருமா. இடி மலரு, வர வர உனக்கு வேண்டாத வேலையெல்லாம் கூடிக்கிட்டே இருக்கு.
தின்னு எனக்கு துவாசி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீங்களே தின்னுங்க. ஆ எரும மாடு வாரேன் டி வாரேன். அடுத்து எதாவது செஞ்சு வைப்பலாம் அதையும் திம்பே பாரு. கையை அந்தாலும் உடச்சு விட்டுருவேன். எம்மா சும்மா சொல்லக்கூடாது பாத்துக்கோ. மத்தவ துவாசையை சூப்பரா தான் சுட்டுருக்கா. எடி பாவம் அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு துவாசையை சுட்டுச்சு தின்னுட்டு வந்து உனக்கு வாய் அடி காட்டுக்க வாய். பாவம் என் பிள்ளை துவாசை சாப்பிடாம போயிட்டு.